பேர் வந்து 30 rupees வரும். இது வந்து ஆப்பிரிக்கன் பேர்டு, ஷைனிங் க்ளோ ஆகுது நல்லா. ஆமாங்க, நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பேர் வந்து 30 rupees வரும். இந்த பேர்டும் நல்ல பேர்டுங்க. நீங்க ஜல்லி டாய்னு சொல்லுவாங்க. கண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரிங்ல இருக்கும். இந்த வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. பேர் 30 rupees தான் வரும். ஃபாஸ்ட் பீஸுங்க. வீட்டுல வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லது நடக்கும். பேர் வந்து உங்களுக்கு 80 rupees வருதுங்க. ஸ்காஸுங்க, இது குட்டி பூனைக்கு போடுறது ஒயிட் சார்க்கு. இது வந்து பேர் உங்களுக்கு 80 rupees வரும். காக்டெயில் வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க. கிரீன் டைகரு இது அவைலபிளா நம்ம கிட்ட இருக்குது. பீட்டா டேங்க்ஸ், ஒரு ஆபீஸ் டேபிள்ல வைக்கிறதுக்கு பெரிய பெரிய தொட்டிக்குள்ள வைக்கிற பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. வளர்த்தக்கூடிய எல்லா அனிமலுக்குமே நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்க. அந்த ஆஃபரை சாட்டே கேட்கலாம் சார். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை அப்படியே சொல்லிருங்க. அவங்க எந்த பொருள் எடுத்தாலும் சரிங்க, 10% நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். 10% டிஸ்கவுண்ட் கண்டிப்பா கொடுப்பேன். வெறும் நம்ம இந்த ஃபிஷ் பேர்டுக்கு மட்டும் இல்ல, கூண்டு தொட்டி எது வாங்கினாலும் சரிங்க. ஓகே, அவங்க வந்து நம்ம கடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்க பேரை சொல்லி வந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். சூப்பர், நான் ரொம்ப நன்றினா. நம்ம அப்படியே ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. நம்ம 2000 அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. எல்லாமே நம்ம ஓன் பிரீடு தான். எதுவுமே வந்து நம்ம வெளியில எதுவும் வாங்குறது இல்லை, எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா வருதுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணூர் வெரைட்டிங்க. இது கண்ணூர் வெரைட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேம்டு. இது வந்து வைல்டுங்க. இது வந்து பேருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 40 days வந்து உங்களுக்கு எக் வந்து கிளே ஆயிரும். அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஜஸ்ட் வந்து இது 5-5 தான் வருதுங்க. வாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் தான் வருது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 40 days வந்து உங்களுக்கு எக் கிளே பண்ணி விட்டுரும். இது இந்த இந்த பேர்டும் நல்ல பேர்டுங்க. நீங்க வாங்க, 5-5 வருது. நீங்க நம்ம யூடியூப் பார்த்து நீங்க வர கஸ்டமருக்கு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி நான் தரலாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுலயே ஆப்பிரிக்கன் பேர்ட்லயே உங்களுக்கு கலர் வெரைட்டி வருது. பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு, பாத்தீங்கன்னா கிரீனு, எல்லோ, ஒயிட் ரிங்குங்க. கண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரிங்ல இருக்கும். இந்த வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. அது கீழே போயிட்டீங்க அப்படின்னா காக்டெயிலுங்க. இந்த காக்டெயில் வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க. இது வந்து நம்ம எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டாக்ஸ் உங்களுக்கு வேணும், என்னென்ன டாக் வேணும் அப்படியோ எல்லாமே உங்களுக்கு டாக் எல்லாமே அவைலபிளா இருக்குதுங்க. அது வந்து நம்ம நம்ம கெனல்ல இருக்குது. அது வேணா உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுப்பேங்க. என்னென்ன வெரைட்டியான டாக் இருக்கு? ஆல் வெரைட்டி இருக்குங்க, எல்லாமே நம்ம கெனல்ல இருக்குங்க. உங்களுக்கு என்ன என்ன வேணும், ஐட்டம் வேணும்னா நம்ம எடுத்துட்டு வந்து கொடுப்போம். நாங்கள் கடையில வைக்கிறது இல்லைங்க. கேட்டுங்கன்னா கேட்டு எல்லாமே அவைலபிள், கேட்டு எல்லாமே அவைலபிள் தான் இருக்கு. சரிங்களா? அப்படியே வாங்க, டாக் ஐட்டத்துக்கு போயிடலாம். டைமண்ட் செயின் கட்டிங்ஸ் எல்லாமே வருதுங்க. யாருமே இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. இந்த டைமண்ட் கட்டிங் எல்லாமே வரும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 280 வருது. இந்த நார்மல்னா உங்களுக்கு 180 வரும். இது வந்து நார்மலுங்க. இதுல வந்து உங்களுக்கு டைமண்ட் வராது. நார்மல் கட்டிங்லாம் வந்து உங்களுக்கு வெறும் 180 வருது. வாங்க, நம்ம யூடியூப் பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக், சின்ன டாக்ல இருந்து பெரிய டாக் வரைக்கும் எல்லா பெல்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க, எல்லா ஐட்டம் இருக்கு. அப்புறம் ரோப்ஸ், அப்புறம் ஆஃப் ஆஃப் வந்து செயின், ஆஃப் வந்து ரோப்புங்க. நம்ம டாக் வாக்கிங் கூட்டிட்டு போறோம் அப்படின்னா நம்ம கை வலிக்காம இருக்கிறதுக்கு ஹேண்டிலும் வந்துருது, இதுவும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்குதுங்க. அப்படி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே பெரிய ரோப் வருங்க. இது வந்து உங்களுக்கு செயின் வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோப்பு. டாக் வந்து பாதி வந்து பாதி ஐட்டம் வந்து ரோப்பு, பாதினா உங்களுக்கு செயின் இருக்கிறது வந்து கட் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் கட் ஆயிடும், கடிச்சு கடிச்சு கட் பண்ணி விட்டுரும். இது இந்த மாதிரியே எடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் சைஸ் டாகுங்க, 2 வயசு 3 வயசு இருக்கிற நாய்க்கு அந்த மாதிரி பெல்ட் பூராமே அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி சோக் செயினுங்க, சோக் செயின்லயே ஆஃப் பெல்ட் ஆஃப் செயின் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது டைமண்ட் கட்டிங் தான் வரும், இதுலயும் வருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 220 சம்திங் அந்த மாதிரி வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ் விளையாடுற பால் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. பறவைகள் இதை வச்சு விளையாடு. ஆமாங்க, இந்த பறவைகள் வந்து இந்த ஆப்பிரிக்கன் பேட் இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது எல்லாமே இது தூக்கி தூக்கி போட்டு அழகா விளையாடும். யூடியூப்லயே பாத்துருப்பீங்க நிறைய பேரு, அது எல்லாமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாக் வந்து கிளீன் பண்றதுக்கு நம்ம கையை வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த உனி எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இதுல லைட்டா ஷாம்பு ஊத்தி அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விட்டோம்னா அந்த மாதிரி கைக்கு போடுற கிளவுஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய டாக் உண்டான பெல்ட் பூராமே அவைலபிளா இருக்குது. இது என்னதுங்கண்ணா இங்க இருக்கு? இது வந்து நெயில் கட்டருங்க, டாக் உண்டான ஐட்டம் தான் இதுமே. இது வந்து நெயில் கட் பண்ணிக்கலாம், நோசிங் பண்ற ஐட்டமும் இருக்குது பக்கத்துலயே இருக்குங்க. டாகோட நெயில் எல்லாம் நோசிங் பண்ணணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே சீப்பு இருக்குங்க. நம்ம டாக் வந்து முடி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சீப்பு போட்டு நம்ம ஹேண்டிங் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற பூச்சி பொடுகு எல்லாமே வெளியே வந்துருங்க. அந்த மாதிரி இருக்கிற சீப்பு நம்மக்கிட்ட இருக்குது, கீழே தான் அவைலபிளாக இருக்குதுங்க. லிட்டில் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரேயில் மட்டும் போட்டு விட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் அப்படியே உல்டி பண்ணி எடுத்து நம்ம அப்படியே வெளியே போட்டுக்கலாங்க. வீட்டில் வந்து ஸ்மெல்லு வராது மெயினாக. இது வந்து லேவண்டர் ஃப்ளேவர் வரும், இந்த மணல் போட்டிங்கன்னா லேவண்டர் ஃப்ளேவர் தான் வரும், அந்த ஸ்மெல்லு தான் வரும், ஸ்மெல்லு தான் வரும். நம்ம அந்த கேட்டு வந்து கரெக்டாக அதில் தான் போய் மோஷன் போகிறது, யூரின் போகிறது கரெக்டாக அந்த ஸ்டாண்டுக்கு தான் போய் அது போய் இருக்குங்க. ஆமாம், அந்த மாதிரி இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. ஸ்ப்ரே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. டாக் வந்து அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுளுக்கு, கால் மொண்டி மொண்டி நடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இது ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டாக் வந்து நல்லாவே கேட்குங்க. அந்த மெடிசனும் இருக்குது. இப்போ டாகோட ஷைனிங் ஷாம்புங்க, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி உனி எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா சில்கி டச்சுங்க. இதை வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடியும் சாஃப்டாக இருக்கும், உள்ள பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா இறந்து போயிருங்க. அதுக்கு அதுக்கும் நம்ம அவைலபிளாக இருக்குதுங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பூஸ்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. அதுவும் நம்மக்கிட்ட ஐட்டம் வந்து இது இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இந்த குட்டி குட்டி டாக் வந்து வாமிட் வர்றது, சாப்பிட்டா ஜீரணக்கோளாறு ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஹெவி பூஸ்ட் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தோம் அப்படின்னா டாக் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பவுடர் இருக்குங்க, லொசோலா பவுடர் இருக்குது. இந்த பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்க வச்சு ஈரத்தோடு போட்டோம் அப்படின்னா இந்த பூச்சி டிக்ஸு இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி நோ டிக்ஸ் பவுடர் இருக்குது, இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு 250 சம்திங் அந்த மாதிரி வருது. அப்புறம் கால்சியம் மெடிசனுங்க, டாக் வந்து சொறி பிடிச்சிருக்கு, மேலே வந்து முடி உதுருது, சொட்டை சொட்டையாக இருக்குது அப்படின்னா இந்த பெவி பூஸ்ட் வந்து நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா கால்சியம்க்கு சம்மந்தப்பட்டதுங்க. முடி வந்து நல்லா வளரும், நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 210 அந்த மாதிரி வருதுங்க. இது வந்து அவைலபிளாக நம்மக்கிட்ட இருக்குங்க. நமக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போதோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. டிவாமிங் டேப்லெட்டு எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து கேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது வந்து விஸ்காஸுங்க, இது குட்டி பூனைக்கு போடுறது, வஞ்சர மீன்ல பண்றதுங்க. இது வந்து உங்களுக்கு ரேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 475 வருது.
டிஸ்கவுண்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து பெடிகிரி ப்ரோ இருக்குங்க, நம்ம குட்டி குட்டி டாகுக்குலாம் கொடுக்கறதுக்கு வந்து நல்ல க்ரோத்து ஹைலைட்டாக வர்றதுக்கு வந்து நம்ம பெடிகிரி ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாங்க, அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மில்க்குங்க, ஒரு 3-4 ஆயிடுச்சு அப்படின்னா பெடிகிரி ப்ரோ இப்போ காட்டணும் இல்லைங்களா, அது அது வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 அப்புறம் நம்ம இந்த பப்பி சிக்கன் அண்ட் மில்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 1 வருஷத்துக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. சிக்கன் அண்ட் மில்க்னா அதோட ஃப்ளேவர் இருக்கு, ஃப்ளேவர் ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்துங்கன்னா பியூர் பெட் இருக்குது, இது டாகு பை 1 get 1 நீங்கள் 1 வாங்கினா 1 free இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 1 piece வாங்கினா 1 piece ஃப்ரீ. இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 350 ரூபா தான் வருது, 1 piece வாங்கினா 1 piece ஃப்ரீ வந்து நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் ட்ரூல்ஸ் ஐட்டம் இருக்குங்க, ட்ரூல்ஸ் ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட கால்சியம் போனு எல்லாமே அவைலபிளாக இருக்குது, இது வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து அது கூட ஆஃபர் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க, அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு MRP பார்த்தீங்கன்னா 260 தான் வருது, இதுவும் போடலாங்க. டேங்க் ஐட்டத்துக்கு போய்க்கலாம், அக்வாரியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்டா டேங்க்ஸு, ஒரு ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீட்டா டேங்க்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இதுலேயே 2-way, 1-way அந்த மாதிரியெல்லாம் வரும், இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இதில் வந்து ஒரு 2 piece போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு 1 வாட்டி தண்ணி மாற்றினா போடுங்க, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து டோலக் பவுலுங்க, இதுவும் ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிற மாதிரி தான், ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கலாம் வீட்லேயும் வச்சுக்கலாம், அது மாதிரி வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு பீட்டா மட்டும் போட்டு நம்ம வச்சுக்கலாம், அழகாக அவைலபிளாக நம்மகிட்ட இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்டு, பெரிய பெரிய தொட்டிக்குள்ளே வைக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க, இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 250 தான் வரும், நல்லா புஷ் பிளான்ட்டுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ் ஐட்டங்க, மேலே நம்ம அக்வேரியத்துக்குள்ளே வைக்கிற ஃபிஷ் டேங்க் ஐட்டம் பூராமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேனி சோனிஃபிஷ் டெட்ரா ஐட்டம் அதெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க, இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்ஷுங்க, இது நார்மலாக நம்ம ஒரு சின்ன டேங்கில் போட்டு வச்சாலும் மோட்டர் தேவையில்லை, இருக்குது அது பாட்டில் இருக்குங்க, அதுவும் இருக்கும். என்ன விலை வரும் இது வந்து உங்களுக்கு? பேர் வந்து உங்களுக்கு 80 rupees வருதுங்க பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா 140 வருது, சின்ன டெட்ரா ஃபிஷ் வந்து உங்களுக்கு 60 rupees வருதுங்க. அப்புறம் இது வந்து ஜீப்ராங்க, இது நார்மலாக நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கிறது தான், இந்த ஐட்டமும் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து உங்களுக்கு பேர் வந்து 30 rupees வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து ஃபிஷ்ஷுங்க, இது வந்து வாஸ்து ஃபிஷ்ஷுங்க, வீட்டில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லது நடக்கும், அதுக்கு வேண்டி சைனா மார்க்கிங்லாம் இதில் வரும். ஓகே, இது வந்து உங்களுக்கு பீஸ் வந்து உங்களுக்கு 1800 நம்ம கொடுக்குறோம், வெளியில பாத்தீங்கன்னா 2500 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் 1000 கூட வைக்கிறாங்க. ஆமாங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல் வெரைட்டி, இது வந்து உங்களுக்கு பேர் வந்து 70-80 அந்த மாதிரி சம்திங் வருங்க. இது வந்து ப்ளூ கோல்டுங்க, இது பேர் வந்து உங்களுக்கு 40 rupees வரும். இது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஷார்க் வரும், ஒயிட் ஷார்க் இது வந்து பேர் உங்களுக்கு 80 rupees வரும். இதெல்லாம் வந்து பொம்மையானா? ஆமா, இந்த டாய்ஸ் தண்ணிக்குள்ள போட்டா அது மிதக்கிற மாதிரி, அந்த மோட்டர் அலையன்ஸுக்கு வந்து அது வந்து ஆடுங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்க சேல் பண்றீங்க? அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. சரி, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலி, இது எப்பவுமே நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கக்கூடிய ஐட்டம் தான் மாலி, இதுவும் இருக்குங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கௌரா இதெல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஷார்க்கு இதெல்லாமே நம்ம கிட்ட வாங்கி வளர்த்தி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, டேங்க் பத்தலன்னு சொல்லி நம்ம கிட்ட வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு போன மீன் திருப்பி நம்ம கிட்ட வந்திருக்கு, 1 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க டேங்க் பத்தலன்னு சொல்லி. இதுல வந்து கொய்கார்ப்பு அண்ட் ஷார்க்கு ரெண்டுமே இருக்குங்க, இது வந்து உங்களுக்கு பேர் 250 தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ரா வெரைட்டி, இந்த இதெல்லாம் உங்களுக்கு பேர் வந்து 30 rupees வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின் ஃபைல், அது வந்து உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees வருங்க. இதுங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே எடுத்துக்கோங்க, அது கோல்டு, கோல்டு பிக் சைஸ் கோல்டுங்க, பிக் சைஸ் கோல்டு நம்ம கிட்ட வந்து 30 rupees இருந்து கோல்டு அவைலபிளுங்க, 250 வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க கோல்டு. அப்படியே மேலே எடுத்துக்கோங்க, இது வந்து டைகர், இது உங்களுக்கு பேர் 30 rupees தான் வரும். டைகர் ஃபிஷ் வந்து உங்களுக்கு பேர் 30 rupees வரும். பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ மாஸ் வெரைட்டிங்க,
மாஃப் ஐட்டம். இது வந்து உங்களுக்கு ஃபேர் வந்து 40 ருபீஸ் அந்த மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த பக்கம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃபேர் வந்து 30 ருபீஸ் வரும். இது வந்து ரோசி பார்புன்னு சொல்லுவாங்க, ரோசி பார், ரோசி பார்புங்க இது. அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு உண்டான நெட்டு எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. சின்ன சின்ன பவுல்குள்ள பூராத நெட் எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க. எல்லாமே அவைலபிளாக இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பேட்ஸுக்கு வைக்கிறையே லேடரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. ஃபிஷ் ஃபுட்டாக எல்லா ஐட்டம் இருக்குதுங்க. ஒசாக்கா இருக்குது, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் இருக்குது. 1 கிலோ ஃபுட்டு வேணாலும் 1 கிலோ இருக்குது, அது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த வாஸ்து ஃபிஷ் காட்டணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஹேம்பர் ஃபுட்டு. இதுக்கு தனியான ஃபுட்டு தான், தனியான ஃபுட்டு இதுக்கு போடவே கூடாதுங்க. அது ஹெட்டு க்ரோ கலர் எல்லாம் வர்றதுக்கு வந்து இந்த ஹேம்பர் ஃபுட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து 200 கிராம். ஓகே. அப்புறம் வந்து பூனைக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி, இது வந்து சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா போதும், நல்லா விரும்பி சாப்பிடும், நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடாதது கூட சாப்பிடும் அந்த மாதிரிங்க. அப்புறம் ஃபிஷ் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபிஷ் ஃபுட் வந்து நம்ம 100 கிராம்லேருந்து 300 கிராம்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து டாக் வந்து புண்ணு புண்ணு வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு ஆயில்மெண்ட் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஓகே ஓகே, சின்ன மெடிக்கல் ஷாப்புமே நடத்துறீங்க. ஆமாங்க. சரி சரி, இந்த பக்கம் இருக்கு அந்த மீன், அந்த மீன்லாம்னா இது வந்து கிரீன் டைகருங்க. கிரீன் டைகரு இது அவைலபிளாக நம்ம கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஷார்க்கு அது அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அது கூடயே பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிளாட்டி பிளாட்டி வெரைட்டி. இது பேர் வந்து 40 ருபீஸ் வரும், கிரீன் டைகர் 100 ருபீஸ் வரும், சில்வர் ஷார்க் வந்து 300 ரூபா வருங்க ஜோடி. அந்த பக்கம் இருக்க மீனுங்களா, இது வந்து கலர் வீடுங்க. இது இதுங்களா? ஆமாங்க, இது வந்து கலர் வீடும். ஓகே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? சூப்பரா இருக்குங்க, அது ஷைனிங், அது க்ளோ ஆகுது நல்லா. ஆமாங்க, நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த ஃபிஷ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பர்பிள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரு, எல்லோ கலரு, அப்புறம் வந்து பால் பச்சை கலரு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. என்ன ப்ரைஸ் வருது? இது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் வருங்க. நல்லா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. யூடியூப் பார்த்து வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கருங்க. இதுங்களா? ஆமாங்க, இது வந்து பேர் வந்து 1200 வருங்க. இதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது சக்கர், ஒயிட் கலர் சக்கரு. இந்த டேங்க்ல இருக்கிற அழுக்கு பூராமே சாப்பிடுவோம், இந்த பிசுக பண்ற தேட்டிஸ் பூராமே எடுத்து சாப்பிட்டுக்குங்க. அதை சாப்பிட்டே வாழக்கூடிய? ஆமாங்க, ஃபுட் எல்லாம் எடுக்கவே எடுக்காது. இந்த டேங்க் கிளீன் பண்ற வேலை தான் இந்த டேங்க் கிளீனரோட வேலை. ஆனா கருப்பா இருக்கும் இது, சூப்பரா அழகா வெள்ளை. இது வந்து ஒயிட் கலருங்க, இதுலயே பிளாக்கும் இருக்கு, இது வந்து ஒயிட் கலர். இந்த மாதிரி மரம் எல்லாம் அதுவுமே நீங்க வச்சிருக்கீங்க? ஃபுட் இது வந்து அமேசான் ஃபுட்டுங்க. இதெல்லாம் அமேசான் தீவுல இருந்து எடுத்துட்டு வர்றது. எத்தனை நாள் வந்து நம்ம தண்ணிக்குள்ள வச்சாலும் அது வந்து ஊறி ஒண்ணுமே ஆகாது. உளுத்து போறது அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். மீனுமே இயற்கையா வாழ்ற மாதிரி. ஆமாங்க ஆமாங்க, அதுக்கு வேண்டிதான் இந்த ட்ரிப் ஃபுட் எல்லாமே ஊற வச்சு வச்சிருக்கேன். இது ஃபிஷ் என்ன ஃபிஷ்னா? இது வந்து ஃபிஷ் கிடையாது, ஒரு டாய், ஜல்லி டாய்னு சொல்லுவாங்க. ஆனா நேச்சுரலா நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம் அப்படின்னா நம்ம நேச்சுரலா இருக்கிற மாதிரியே. எனக்கு ஃபிஷ் தான் நினைச்சு, ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் வைக்கிறீங்களோ? இல்ல இல்ல இல்ல, இது வந்து டாய்ஸ். இது மாதிரி தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா அந்த லைட் வெளிச்சதுக்கு அது பார்த்தா டிரான்ஸ்பரண்டா சூப்பரா இருக்கும், க்ளோ ஆகும் என்னன்னா. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜல் ஃபிஷ், அதுலயே ஜல் ஃபிஷ்ங்க, நல்ல கலர், ரெட் கலர்ல நல்ல ஷைனிங்கா வரும், மின்னுது. ஆமாங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து 100 ருபீஸ் தான் வரும். ஜல் ஃபிஷ், ஜல் ஃபிஷ் நல்ல பெரிய சைஸுங்க, 3 இன்ச் எல்லாம் வரும் தாராளமா. ஓகே, ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைபன் பம்ப் அவைலபிளா இருக்கு. அழகா நீங்க தொட்டிக்குள்ள உள்ள போட்டு பம்ப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நேரா வெளியே பக்கெட்ல ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி அவைலபிளா இருக்குங்க. அப்புறம் ஹாலிடே ஃபுட்டு, இதுதான் மெயினா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு போனோம்னா அடுத்தவங்க கிட்ட சாவி கொடுத்துட்டு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுட்டு போடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. 7 நாளைக்கு இருக்கு,
21 நாளைக்கு இருக்கு. இதுங்களா? ஆமாங்க, ஹாலிடே ஃபுட். அது எப்படின்னா அதை யூஸ் அது வந்து குளுக்கோஸ் மாதிரி அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம அதை உள்ள போட்டுட்டு போனா போதும், உள்ள போட்டு போனா போதும், ஃபுட்டெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ ஒரு மாசம் ஊர்ல இல்லைன்னா கூட கவலைப்பட தேவையில்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப எல்லாமே அதெல்லாம் புதுசா வந்திருக்குங்க. நிறைய பேர் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அதை வீட்டுல விட்டுட்டு வெளியே போறப்ப கொண்டு போக முடியாது, இறந்து போயிரும். சில பேர்கிட்ட சாவி கொடுத்துட்டு போவாங்க, சாவி கொடுத்துட்டு போனா அவங்க ஃபுட்டை அள்ளி போட்டுருவாங்க, வரக்குள்ள மீன் எல்லாம் செத்து கிடக்கும். இந்த இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே எதுவுமே வராது. நீங்க பாட்டுல வீட்டை சாத்திட்டு அழகா நீங்க இந்த ஃபுட்டை மட்டும் போட்டு போனீங்கன்னா போதும், 21 நாளைக்கு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு இருக்கு, 8 நாளைக்கு இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எந்த கடையில வாங்கினாலும் சரிங்க, நீங்க வந்து எத்தனை நாள் போறீங்க, எத்தனை நாள் வர்றீங்கிறது கணக்கு வச்சு நீங்க வாங்கிக்கலாம். அக்வாரியத்துக்குள்ள வைக்கிற சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாமே, ஃபர்ஸ்ட் பிளான்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு 30 ருபீஸ் தான் வரும். இதெல்லாமே அவைலபிளாக இருக்கு. இதெல்லாம் நம்ம உள்ள தொட்டிக்குள்ளே வைக்கிறது தாங்க. டெக்கரேஷன் ஐட்டம் ஏகப்படுத்து நம்மக்கிட்ட இருக்குங்க. அப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே போகிற ஸ்டோன்ஸு, இந்த கலர் ஸ்டோனு, இதுலேயே பிளாக் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. சாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலரு உங்களுக்கு காட்டுற பாருங்க, ஒரு சின்ன டிஸ்பிளே தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி கலக்கி விட்டோம் அப்படின்னா உடனே செட்டில் ஆயிருங்க. இது வந்து கலங்காது பாருங்க, உடனே இறங்கிடுச்சு பாருங்க. திருப்பி கூட இன்னொரு அடி பாட்டுறேன். இது வந்து அப்படியே உள்ள ஒரே செகண்ட்ல இறங்கிருங்க. ஆமா, இதுலயே நீங்க ஒயிட் கலர் போட்டீங்க அப்படின்னா 4 hours ஆகும் அது கிளியர் ஆகிறது. அது நல்லா கீழே மண்ணெல்லாம் செட் ஆகிறதுக்கு 4 hours இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி மணல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே செட்டில் ஆயிரும். நம்ம இந்த ஃபிஷ் பேர்டு மட்டும்தான் எல்லா ஊருக்கும் அனுப்ப முடியுமா, இல்ல சின்ன ஸ்டோன் கேக்குறாங்க, இல்ல சாண்ட் கேக்குறாங்கன்னா அதையும் சென்ட் பண்ணலாம். எல்லாமே சென்ட் பண்ணலாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் அந்த சாண்ட். இப்ப நான் உங்களுக்கு நீங்க காமிச்ச சாண்ட் அதே தாங்க, செகண்ட் செட் ஆயிரும், கலரனே செட் ஆயிடும். அந்த மாதிரிதான் இருக்கு. தொட்டி எல்லாம் இருக்கானா? பவுலு தொட்டி, பவுல் எல்லாமே அவைலபிளா இருக்கு பாருங்க. மேல இருக்கு பாருங்க, இது வந்து உங்களுக்கு 12 இன்ச் பவுலு. அதை விட்டீங்கன்னா அதுலயும் 12 இன்ச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளவர் பாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அழகழகா நம்ம பூஜா மாதிரி இருக்கு. இது இது வரைக்கும் ஃபுல்லா கல் போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லா நீங்க ஒரு மணி பிளான்ட்டோ இல்ல ஒரு ஃபிஷ்ஷோ ஏதோ ஒன்று போடுற மாதிரி கூட நீங்க பாத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியலான அந்த பிளாஸ்டிக் பூ மாதிரி வச்சுட்டு கூட உள்ள மீன் விடுறதுனால விட்டுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க சும்மா ஒரு மணி பிளான்ட் வச்சு நீங்க அதை செட் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். அழகா ரவுண்டா இருக்கு. ஆமாங்க, பெரிய சைஸ் பவுல்லா இருக்கானா? பெரிய சைஸ் பவுல் இங்க இருக்குங்க. இது பெரிய சைஸ் பவுல் தான். டேங்க், ஃபிஷ் டேங்க் இதோட பெரிய இதெல்லாம் இருக்கு. ஃபிஷ் டேங்க் ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, பெருசு. ஓ, இந்த மேல இருக்கிறதெல்லாம் அது அவைலபிளா இருக்கு. ஓகேண்ணா, இந்த சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 வருதுங்க டாப்போட. ஓகே, ரெண்டுமே 2000 தான் வரும். ஓகே, இதுக்குமே டாப் தனியா இருக்குங்களா? ஆ, இருக்கு இருக்கு. ஓகே, இதுக்கும் இருக்கு, ரெண்டும் சேம் தான். ஹைட் வித்தியாசம் மட்டும் 2 இன்ச் ஜாஸ்தியா இருக்கும், 2 இன்ச் கம்மியா இருக்கும். அதுல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேண்ணா, புதுசா நம்ம கிட்ட வந்து இம்போர்ட்டட் டேங்க் வந்து லான்ச் ஆயிருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு 5500 வருது. நம்ம யூடியூப் பார்த்து நீங்க நம்மளோட சொந்தங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 இதில் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேங்க. இது வந்து 2x1 ஹைட் வந்து 1.5 அடி வருங்க. ரொம்ப நன்றி. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து மேலே எடுத்து ஃபில்டர் பண்ணி கீழே கொடுத்துருங்க. இதுலயே லைட் வந்துடும், மோட்டர் கீழே இருக்கு, எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக வந்துடும். நீங்கள் எதுவும் வாங்க வேண்டியது இல்லை, கல் மட்டும் ஸ்டோன் மட்டும் வாங்கி போட்டால் போதும். இதுலேயே வந்து சைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் சின்னது. இது வந்து 4600 வருது. இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் பார்த்து வரவங்களுக்கு நான் 300 இது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3x5 வரும், அதை விட கொஞ்சம் சின்னது. இது வந்து உங்களுக்கு 300 கம்மி பண்ணி கொடுக்கலாம் தாராளமா. இதுலயும் லைட்டு மோட்டர் எல்லாமே அட்டாச், எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 4600 வருது, இதுலயும் உங்களுக்கு 300 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வால் பவுல் எல்லாம் இருக்குங்க, ஹார்ட் இன் ஷேப்பு, ரவுண்டிங் ஷேப்பு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1100 வருது. இது வந்து நான் உங்களுக்கு வந்து 850 நான் கொடுக்குறேன். இது எப்படின்னா செவுத்துல மாட்டுறதுங்களா? செவுத்துல ஹேண்டிங் பண்ணி நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டு மாட்டி விட்டோம்னா போதும், சூப்பரா இருக்கும். அப்படியே இருக்கும், ஸ்பேஸ் இல்லாதவங்க எல்லாம் இது வாங்கல கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து கப்பீஸ் வெரைட்டி, சின்ன சின்ன இந்த கலர் டட்ரா,
அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம். இது எனக்கு என்ன டவுட்னா வெயிட் தாங்குமாண்ணா செவத்துல மாட்டுறது? தாராளமா தாங்கும். ஒரு சின்ன ஸ்டீல் ஆணி அடிச்சு நம்ம மாட்டினா கூட போதும். நம்ம தண்ணி வாட்டர் லெவல் ஃபுல்லா ஊத்தலாமா இல்ல ஃபுல்லாவே ஊத்திக்கலாங்க? வெயிட் தாங்கும், அதெல்லாம் தாராளமா தாங்கும். இதுல பாத்தீங்கன்னா மேலயும் இருக்கு, மேல வந்து இதுல வந்து ஹார்டின் ஷேப் இருக்கு. ஓகே, ஹார்டின் ஷேப் இருக்கு, இதுலயே ரவுண்ட் மாடல் இருக்கு, நல்லா இருக்குங்க. இதெல்லாமே நம்ம வால்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஆணி அடிச்சு நம்ம மாட்டினாலே போதும், அது பாட்டுல நல்லா பிடிச்சிருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேட் ஸ்கேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கூண்டு, இந்த சின்ன சின்ன கூண்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பெருசு, அதுலயும் கொஞ்சம் பெருசு, அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கலர் கலரா எல்லா கலர் இருக்கு. அதுலயே கொஞ்சம் பெரிய கேஜ் வேணும்னா பாருங்க, இங்க இருக்கு, நல்லா பெருசா இருக்குங்க. இது வந்து நல்லா பெருசா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பேட் ஸ்கேச், அப்புறம் இந்த கிளிக்கூண்டு மாதிரி மாடல், ஓ ஸ்ட்ரைட்டா இது செங்குத்தா இருக்குது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க. இன்னைக்கு எல்லா வகையான பேர்ட்ஸ் ஃபிஷ் எல்லாமே பார்த்தோம், சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா அழகழகா இருந்துச்சு. நீங்க ஒரு பெட் லவரு இல்ல பேர்ட் லவரு இல்ல ஃபிஷ் வாங்கி வளர்க்கணும்னாலும் மிஸ் பண்ணாம இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்குங்க. நீங்க கோயம்புத்தூர் பீப்புளுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு, இந்தியா, நீங்க எங்க இருந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி கால் பண்ணாலும் உங்களுக்கு ஷிப்பிங் இருக்கு, டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம கடையோட கார்டு இதையும் வேணா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அது அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துடலாம், எல்லாமே டீட்டெயில் இருக்குங்க. ஓகே சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஊர் எந்த மாநிலம் இந்தியாவில் எங்க இருந்தாலுமே உங்களுக்கு டெலிவரி அவைலபிள் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறேன். நான் உங்களுக்கு கார்பெட்டுங்களேன், பை.